வெல்கம் டு அம்மா டேஸ்டி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம அம்மா டேஸ்டி கிச்சன்ஸில் வரகரிசி பொங்கல் செய்யலாம். இந்த வரகரிசியில் நமக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதும் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தருங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ போய் வரகரிசி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வரகரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருள், வரகரிசி ஒரு கப். ஒரு கப்னால் இது வந்து கால் கிலோ, 250 கிராம். அரை கப் பாசிப்பருப்பு, அதாவது 125 கிராம். நெய் தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயம், தேவைக்கேற்ப கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2. நம்ம வரகரிசியை ஒரு பவுலில் போட்டு நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வரகரிசியில் நிறையா அழுக்கு வரும், அதனால் ஒரு 5-6 முறை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கு, அதனால் நம்ம ஒரு 5-6 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வரகரிசி ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நம்ம இது கூட இந்த பாசிப்பருப்பும் போட்டு திரும்ப இன்னொரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை முன்னாடியே சேர்க்கக்கூடாதுன்னா இதில் அழுக்கு நிறையா வரும், அதனால் இதை 2-3 டைம் வாஷ் பண்ண பிறகு தான் இது கூட இதை சேர்த்து நம்ம வாஷ் பண்ணணும். இது கூட சேர்த்து இதை நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம். அஞ்சு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வரகரிசியை குக்கரில் சேர்த்தலாம். ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் வரகரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஏற்கனவே 4 கப் தண்ணி, இது 2 சேர்த்து 6 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 5 கப் ஆயிடுச்சு. இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 6 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் ஊற்றுறதுனால இந்த வரகரிசி பாசிப்பருப்புலாம் நல்லா சாஃப்டாக நல்லா குழைய வெந்துடும், அதுக்காக இந்த நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வரகரிசியில் நிறைய சத்து இருக்குது. புரத சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, தாதுப்பு இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்படி நிறைய சத்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து வாரம் 1 முறைனா சமைச்சு சாப்பிடணும். அஞ்சு விசில் வந்துடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த ப்ரெஷர் போகிறவர்களும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. நல்லா இது கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பொங்கலுக்கு எப்படி நம்ம தாளிச்சு போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கிட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். பொங்கல் இன்னக்குள்ளே 100 நெய் கூட சேர்க்கலாம். நம்ம இது இப்போ ஆரோக்கிய உணவு சமைக்கிறோம், அதனால் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு லேசாக வறுபடட்டும். மிளகு வறுபட்டுச்சு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு, 2 காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பெருங்காய வாசனையோட கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், பொங்கல் டேஸ்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எல்லாம் வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சு வச்சுருக்கிறத வரகரிசி பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். வாசனை பாருங்க, கம கமன்னு வருது அப்படி. இது கூட இன்னும் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாங்க, பொங்கல்னால் சொல்லவே தேவையில்லை. நெய் சேர்க்க சேர்க்க நமக்கு டேஸ்ட்டு தான், எவ்வளோ வேணாலும் நெய் சேர்க்கலாம். ஆனால் நம்ம இது ஆரோக்கிய உணவுன்னு சமைச்சு சாப்பிடக்குள்ளார இந்த ஆயில் ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிடணும். ஆயில் நிறையா சேர்க்கக்கூடாது, அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் வேணும்னா இன்னும் நிறையா நீங்கள் நெய் சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள் பொங்கல், பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணும்னு தோணுது இல்லைங்களா? பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வரகரிசியில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் நமக்கு இதில் என்னென்ன பயன் இருக்குது தெரியுங்களா? நம்ம சாப்பிடக்குள்ள நம்ம குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றும், நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும், இதயத்தை பலப்படுத்தும், நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற பாகம் அத்தனைக்குமே இது நன்மையை கொடுக்கும். மாதவிடாய் கோளாறு இருக்குது இல்லைங்களா, அந்த பெண்கள் வந்து இதை உணவாக எடுத்துக்கக்குள்ள அந்த மாதவிடாய் கோளாறு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இப்படி பல நன்மை தரக்கூடிய இந்த வரகரிசியை நம்ம வாரம் ஒரு முறையாவது நம்ம சமைச்சு சாப்பிடணும். இந்த வரகரிசி பொங்கலை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.